ஜெயா டிவி அன்பர்களுக்கு என்னுடைய கனிவான வணக்கம். நம்ம எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வேலை இருக்குங்க. நான் வாத்தியார் வேலை பார்த்தேன், ஆசிரிய பணி அறப்பணி, அதையே அதற்காகவே உன்னை நீ அர்ப்பணி அப்படின்னு சொல்லி ஆசிரிய பணி செஞ்சேன். சில பேர் தொழில் வச்சுருப்பாங்க, கடை வச்சுருப்பாங்க, துணிக்கடை ஒருத்தர் வச்சுருப்பார், மளிகை கடை ஒருத்தர் வச்சுருப்பார், ஒருத்தர் தாசில்தாராக இருப்பார், ஒருத்தர் பெரிய ஆளாக இருப்பார், அந்தா கலெக்டராக இருப்பார், எல்லாம் ஒரு வேலை. இந்த நாட்டுக்காக நாம் செய்கிற ஒவ்வொரு வேலை எல்லோரும் செய்யலாம், ரைட்டு. இந்த பணியை செய்கிற போது அதை எப்படி செய்யணுங்க? எந்த பணியாக இருக்கட்டும், விறகு உடைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கார், விறகு உடைக்கிறார், எப்படி உடைக்கணும்? துணி துவைக்கிறார் ஒருத்தர், எப்படி துவைக்கணும்? ஒன்றே ஒன்று தான், அர்ப்பணிப்பு உணர்வோடு அதிலே ஈடுபட வேண்டும். அந்த வேலையை செய்கிற போது அந்த வேலையை மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும். நான் அண்மையில் ஒரு தையக்காரர்கிட்ட போய் சட்டை தைக்கிறதுக்காக கொடுக்கறதுக்கு போனேன். அவர் இல்லை, காஜா எடுக்கிற பையன் அங்கே இருந்தான். அவனை நான் பார்க்குறேன், காஜா எடுக்கிறான், அப்படி எடுக்கிறான், அப்படி மாட்டுறான், அப்படி இழுக்கிறான், அப்படி இழுக்கிறான், மாட்டுறான், இழுக்கிறான். இழுக்கிற போது அவன் என்ன பண்ணுறான் சார், பாட்டு பாடிக்கிட்டே அந்த வேலையை செய்கிறான். ஒருவன் ஒருவன் முதலாளி அப்படின்னு ஒரு பாட்டை பாடுறான். காஜா எடுக்கிற பையன் இந்த கஷ்டத்தில் அதை கொஞ்சம் கவனம் இல்லாமல் குத்தினா கையில் குத்திரும் ஊசி, அதை போய் வச்சுக்கிட்டு காஜா எடுக்கிறவன் இந்த பாட்டு பாடுறானே அப்படின்னு நான் நினச்சி பார்த்தேன். உண்மைதான், உண்மைதான். காஜா எடுக்கிற வேலை கஷ்டமாக அந்த அளவோடு அப்படி குத்தணும், எடுக்கணும், அது பாட்டுக்கு கை செய்யுது, பாட்டு பாடுறான். என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த வேலையில் அவன் ஒரு மகிழ்ச்சி காணுகிறான். டேவிட்னு ஒருத்தர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார், இங்கிலீஷ் போயம். அதில் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஹீ ஃபைண்ட்ஸ் ப்ளெஷர் இன் இஸ் ஒர்க் அப்படிங்கிறார். ஹீ ஃபைண்ட்ஸ் ப்ளெஷர் இன் இஸ் ஒர்க். அவன் அவனுடைய வேலையில் மகிழ்ச்சி அடைகிறான். நாம் ரெண்டு வகையாக வேலையை செய்யலாம். நாம் இன்றைக்கி வேலையை எடுத்துக்கிட்டு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆஃபீஸுக்கு நான் போகணும்னு சொன்னால், பள்ளிக்கூடத்துக்கு நான் போகணும்னு சொன்னால், பள்ளிக்கூடத்துக்கு போகிற போது மகிழ்ச்சியோடு போகலாம். நம்ம வேலைக்கு போகிறோம், இன்றைக்கி நாலு பையன்களுக்கு நல்லது செய்வோம், இன்றைக்கி வந்து கல்வியில் எல்லா மக்களையும் முன்னேற்றுவதற்கான பணியை நாம் செய்கிறோம் அப்படின்ட்டு போகணும். நினச்சிட்டு போனோம்னா போகிறபோது சந்தோஷமாக போகலாம். ஐயோ இதுக்கு போக வேண்டியதாக இருக்கே, என்னமாடா இதை செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சா அந்த பணியை நம்மால் சரியாக செய்ய முடியாது. நான் இந்த வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிற பழக்கம், இந்த பேசுகிறதுக்கு கூப்பிடுவாங்க வெளிநாடுகளில், அப்போ வெளிநாடுகளுக்கு போய் அங்கே பார்க்குற போது எனக்கு சில புதிய அனுபவங்கள்லாம் உண்டாகும். நாம் இந்த ரோடை கிராஸ் பண்ணுறோம்ல, ரோடை குறுக்க போய் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு போகிறோம்ல, அப்போ எவ்வளவு கவனமாக போகணும், எந்த இடத்துல கடக்கலாமோ அங்கே போகணும். அது மட்டும் இல்லை, இறங்கின உடனே நாம் என்ன செய்யணும், இந்த பக்கமும் அந்த பக்கமும் வண்டி வருதான்னு பார்த்துக்கிட்டு போகணும் இல்லையா? சில பேர் இறங்கினதுக்கு அப்புறம் பார்ப்பான், இங்கேயும் வண்டி வரும், அங்கேயும் வண்டி வரும், மாட்டிட்டு முழிப்பான், என்ன செய்கிறதுன்னு தெரியாது, சமயத்தில் விபத்து நடந்துடும். நான் சுவிட்சர்லாந்தில் இருக்கிற போது ஒருத்தர் கையில் வச்சுருந்த நாய், அவர் வளர்க்குற நாய், தெரு நாய்களே அங்கே இருக்காது. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா தெரு பூரா நாய், டூ வீலரில் போகிறவங்களாம் அடிபட்டு அடிபட்டு கீழே விழுந்து அமைஞ்சவரான், நாய் இல்லை இவன், கவனிக்காமல் ராத்திரியில் போனால் மோதி கீழே விழுந்துடுறாங்க. அங்கே அவர் விட்டுட்டார் கையில் இருந்த நாயை,
அந்த நாய் என்ன பண்ணிச்சிங்க, விறுவிறுன்னு வந்து எதிர்த்த சாரியில் அவருடைய வீடு இருக்குது, அங்கே போகிறதுக்காக இறங்குது. இறங்கினோன்னா அது இப்படியும் அப்படியும் பார்த்துச்சிங்க. கார் வந்ததே நின்றுட்டுது, மீண்டும் நடைபாதையிலே ஏறி நின்றுட்டுது. ஒரு நாய், அந்த நாய் கூட இறங்கி அந்த ரோடை கடக்கும்போது கவனமாக கடக்கணும்னு தெரியுது. அதுக்கு ரெண்டு பக்கமும் பார்க்குது. நம்ம மனிதர்கள் குறுக்கே வந்து ரோட்டில் நின்றுக்கிட்டு நீ பார்த்து வரப்படாதான்னு கார்காரர் அவர் கேட்பார். இப்போது ஒன்று யோசனை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். பொறுப்பு இல்லை, பொறுப்பு இல்லை. ரஷ்யாவுக்கு விடுதலை கிடைச்ச போது, புரட்சி நடந்து விடுதலை கிடைத்த போது ஒன்று நடந்துதான். ஒரு கிழவி ரோட்டில் நடுப்புற நடந்து போனாலாம். அந்த பக்கமாக ஓரத்தில் நடந்து வந்த லெனின் அந்த அம்மாவை கேட்டாராம், ஏம்மா ரோட்டில் குறுக்க போறியே, ஏதாவது வாகனங்கள் வந்து அடிபட்டு போயிட மாட்டியா நீ அப்படின்னா. அதுக்கு அந்த அம்மா சொன்னிச்சான், என்னமோ சுதந்திரம் கிடச்சிட்டு சுதந்திரம் கிடச்சிட்டு ரஷ்யாவுக்குங்கிறீங்க, நடு ரோட்டில் நடக்கிற சுதந்திரம் கூட கிடைக்கலையா? நடு ரோட்டில் நடக்கிற சுதந்திரம் கூட எனக்கு கிடைக்கல, அப்புறம் என்னையா சுதந்திரம் அப்படிங்குது. அதுவா சுதந்திரம், அதுவாக சுதந்திரம்? நடு ரோட்டில் கவலை இல்லாமல் நடந்து போகிறதுக்கு பேர் சுதந்திரமா? இல்லை, கட்டுப்பாட்டோடு கூடியதற்கு பெயர் தான் சுதந்திரம். அந்த சுதந்திரம் தான் சிறந்த சுதந்திரம். அதன் மூலம்தான் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். பயணத்தில் போகிற போது நாம் சில சமயத்தில் கண்டக்டர் என்ன செய்வார் தெரியுமா? கண்ணப்பின்னு ஏதாவது பேசிடுவார். நான் ஒரு தடவை போய் உட்காந்துக்கிட்டு கண்டக்டர் வந்தார், தஞ்சாவூர் தானே போகுதுங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொல்லலாம், ஆமாம் போகுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்லைன்னா இல்லைங்க போகலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவர் என்ன சொல்கிறாரு, வெள்ளச்சல்லையாக இருக்கிற படித்தவ மாதிரி இருக்குது, வரும்போது போர்டு பார்த்துட்டு தானே வந்த, அதில் எதிர்க்கிறது படிக்க தெரியாது, பார்வை இல்லை உனக்கு, இவ்வளவு கேட்குறாருங்க. அதுக்கு பதிலாக ஒரே வார்த்தையில் பதில் சொல்லியிருக்கலாம், ஆமாங்க போகுது, சரியாக போச்சு. அதுக்கு இந்த இவ்வளவு சொல்கிறார், படித்தவங்க மாதிரி இருக்கிற படிக்கப்படாதா, போர்டை படிக்கப்படாதா அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நான் அப்புறமா அப்புறமா போகிறப்போ அதே கண்டக்டர் வருவார், அவரை பார்த்தோன்னே எனக்கு எரிச்சலாக இருக்கும், இவர் கூட பயணம் பண்ண வேண்டியதாக இருக்கே அப்படின்னு நான் நினைப்பேன். ஒரு நாள் அவரை ஒரு ஆள் என்ன பண்ணான் தெரியுமா, நாகப்பட்டினம் போகிறதுக்காக நான் ஏறி உட்காடுறேன், பஸ் இப்படி போய் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திரும்புது ரோட்டுக்கு வர்றதுக்கு, அப்போ ஒரு ஆள் வந்தான், கிராமத்து ஆள், இந்த பஸ்ஸு நான் பண்ணந்தானே போகுதுன்னு கேட்டான். கண்டக்டர் என்ன பண்ணால், வண்டி லேசாக போயிட்டே இருந்துச்சு, விசில் ஊதி நிறுத்து, ஒரு டிக்கெட் வருது அப்படின்னா, ஆமாம் ஆமாம் நான் பண்ணந்தான் போகுது ஏறு அப்படின்னார். அந்த ஆள் சொன்னான், நான் நாகப்பட்டினம் வரல, இந்த பஸ்ஸு நாகப்பட்டினம் போகுதான்னு கேட்டேன். கண்டக்டர் திட்டிக்கிட்டே வந்தான். அப்போ தான் நான் சொன்னேன், அவன் இப்படி செஞ்சால் உனக்கு ஆத்திரம் வருது இல்லை, நீ பேசுகிறது எத்தனை பேரை ஆத்திரப்படுத்த முடியா இருக்கு தெரியுது அவனுக்கு என்று சொன்னேன். பயணங்களில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம் இருக்கிறது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடம். நன்றி, வணக்கம்.